ஹாய் எப்படி இன்னைக்கு நம்ம என்ன உதவி செஞ்சது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு எறும்பு இருந்துச்சு அந்த எறும்பு இருந்த ஊரில் என்ன ஆச்சு ஒரு நாள் பஞ்சம் வந்துடுச்சு பஞ்சம்னா என்ன தெரியுமா இங்கிலீஷில் அதுக்கு ஃபெமைன் அதாவது சாப்பிட்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப வறட்சியாக இருந்தது அதனால் அந்த எறும்பு என்ன பண்ணுறதுனே புரியாமல் ரொம்ப குழம்பி போயிருந்தது இப்போ தான் அதோடய கனவில் வகை வகையான சாப்பாடெல்லாம் ஞாபகத்துக்கு வருது நம்ம எப்படியாவது சாப்பிட்ணுமே நமக்கு ரொம்ப பசிக்குது என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருந்தது ஆனால் தன்னோட முயற்சியது அது கைவிடாமல் சாப்பாட்டை தேடிகிட்டே இருந்துச்சு அந்த எறும்பு ஊரெல்லாம் சுத்திட்டே இருந்தது எதுக்கு அப்படின்னா தன்னோட சாப்பாடு எப்படியாவது எங்கேயாவது கிடைச்சிடாதா அப்படின்னு தேடிக்கிட்டே இருந்தது கடைசியா அதுக்கு ஒரு நல்ல சான்ஸ கடவுள் கொடுத்தாரு என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட முயற்சிக்கு கை கொடுக்குற மாதிரி ஒரு வீடுக்குள்ள புகுந்தது அந்த வீட்டில் அதுக்கு ஒரே ஆச்சரியம் காத்திருந்தது என்ன தெரியுமா குட்டீஸ் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரெயின்ஸாக இருந்துச்சு அந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையுமே இந்த எறும்பு தன்னோட வயிறும் மனசும் நிறைய அளவுக்கு சாப்பிட்டுருச்சு பசி மயக்கத்துல இருந்த அந்த எறும்புக்கு இப்பதான் கொஞ்சம் கண்ணு தெரிய ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது இப்போ சாப்பிட்ருச்சு இல்லையா அடுத்ததுக்கு தண்ணி தாகமா இருந்தது எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா அப்படின்னு கீழே தேடிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தது தண்ணியை குடிச்சிட்டு இப்படி நிமிர்ந்து பார்த்துச்சு பார்த்தா அங்கே ஒரு சின்ன பொண்ணு அழுதுகிட்டு உட்கார்ந்துருந்தா தான் அந்த எறும்பு கிட்ட கேட்டுச்சு நீ ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு அழுதுட்டு இருந்த அந்த குட்டி பொண்ணு சொன்னால் இந்த மாதிரி என்னை இந்த வீட்டில் கொண்டு வந்து ஒரு பூதம் அடைச்சி வச்சிருச்சு அந்த பூதம் இந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வைக்க சொல்லியிருக்கு இத்தனை கிரெயின்ஸையும் நான் எப்படி தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும் அரிசி தனியாக கோதுமை தனியாக ராஜ்மா தனியான்னு எப்படி பிரிக்க முடியும் நான் ஒருத்தையே இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும் இல்லைன்னா என்னை சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி வச்சிருக்கு அதனால நான் பயந்துட்டு ரொம்ப நேரமாக இப்படி தான் நான் அழுதுட்ருக்கேன் நீ எனக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டுச்சு இப்போது அந்த எறும்பு என்ன பண்ணுச்சுன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்போதான் இவ்வளோ கிரெயின்ஸையுமே நம்ம சுத்தப்படுத்தி தனித்தனியாக பிரித்து வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சிது இந்த இடத்துல என்ன செய்யறாங்க அந்த எறும்பு எல்லாமே ஒரு டீம் ஒர்க் பண்ணாதான் சால்வ் பண்ண முடியும்னு நினச்சி உடனே போய் அந்த எறும்பு தன்னோட ஆயிரக்கணக்கான நண்பர்களையும் கூட்டிட்டு வராங்க இது மட்டும் இல்ல எல்லாரும் வந்தோடனே சும்மா இல்ல அந்த எறும்புகள் அடுத்த நாள் வந்து பார்த்த அந்த பூதத்துக்கு ஒரே ஆச்சரியம் இந்த பொண்ணு இவ்வளோத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சுட்டாளா சரி அப்ப நம்ம சொன்ன வாக்க காப்பாத்திடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சாப்பிடாம அவளை விட்டுடுச்சு அந்த பொண்ணும் இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டா உடனே என்னாச்சு இந்த பொண்ணும் அந்த எறும்பும் ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே இனிமேலும் இருப்பாங்க ஓகே குட்டிஸ் இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம என்ன மாரல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு டைம்லி ஹெல்ப் கிடைச்சினால அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா அதே மாதிரி அந்த பூதமும் சொன்ன வாக்க காப்பாத்திடுச்சு இந்த எறும்பும் சரி அந்த பொண்ணும் சரி எப்பயுமே செஞ்ச உதவிக்காக ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்து வந்துட்டு இருந்தாங்க ஓகே குட்டீஸ் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்